யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து அழகு கலை சம்மந்தமாக, பியூட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பியூட்டி டிப்ஸ், எப்படி வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து மேக்கப் சம்மந்தமான நிறைய வீடியோஸ், ஹேர் ஸ்டைல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம யுராஸ் பியூட்டி அகாடமியில் நிறைய பேசிக் பியூட்டிஷியன் கோர்சஸ், அட்வான்ஸ் பியூட்டிஷியன் கோர்சஸ், அரமா கோர்சஸ், அந்த மாதிரி மேக்கப் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் மேக்கப் கோர்சஸ், ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் கோர்சஸ், இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைலிங் கோர்சஸ், இன்டர்நேஷ்னல் மேக்கப் கோர்சஸ், இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் வந்து எங்களோட தொலைபேசி எண் வந்து நமக்கு இங்கேயே கொடுத்துருக்கோம், அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மேக்கப் பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். மேக்கப் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கான்டூரிங் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து மேக்கப் பற்றி கேள்விப்பட்டிருக்க எல்லாருமே, நம்ம மேக்கப்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், ஒரு காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணுவோம், இந்த மாதிரி தான் வந்து மேக்கப் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன கான்டோரிங், கான்டோரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, பொதுவாக வந்து ஃபேஸ் மேக்கப்பில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து கான்டோரிங் வகிக்குது. கான்டோரிங் அப்படின்னா என்னென்னா சொல்கிறது வந்து ஷேடிங் அண்ட் ஹைலைட்டிங், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கான்டோரிங். கான்டோரிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸில் வந்து தேவையில்லாத பகுதியை மறைக்கவும், நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டிய இடங்களை வந்து ஒரு தூக்கி காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து கான்டோரிங் பண்ணுறோம். அப்போ நம்ம கான்டோரிங்கில் இந்த ரெண்டு டைப் பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோம்னா ஷேடிங் அண்ட் ஹைலைட்டிங் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஷேடிங்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டார்க் கலர்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை டார்க் கலர் பவுடர்ஸோ யூஸ் பண்ணணும். இதே இது ஹைலைட்டிங்க்கு வந்து ரொம்ப லைட் கலர் பவுடர்ஸ், அப்புறம் வந்து லைட் கலர் ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேடிங்க்கோ ஹைலைட்டிங்க்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கான்டோரிங்கில் வந்து மெயின் வந்து ஷேடிங். இப்போ வந்து நோஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும், அழகாக்கி காட்டணும். இப்போ எல்லாருக்கும் வந்து நோஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம சப்பையா அந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது, கான்டோரிங் மூலமாக ஒரு முக அழகை வந்து நம்ம தூக்கி காட்டலாம். எல்லாருக்குமே வந்து முகம் வந்து ஓரளவுக்கு அழகான வடிவமைப்போடு தான் நம்ம வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுறது, தூக்கி காட்டுறது எப்படி அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம கான்டோரிங் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த கான்டோரிங்கில் வந்து ஷேடிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக் பற்றி நான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் என்ன ஈஸியான டெக்னிக் அப்படின்னு சொல்லணும்னா, ஜுராப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஜுராப்பிங்கிறது இந்த இதுதான் வந்து ஜுராப்பிங், அதாவது நாங்கள் வந்து சொல்கிறது வந்து யூபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம பகுதிகளில் வந்து இதை வந்து கொண்ட ஊசி கொண்டப்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜுராப்பிங் வச்சு எப்படி வந்து நம்ம கான்டோரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜுராப்பிங் டெக்னிக் வந்து யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு. இப்போ மேக்கப் பற்றி இப்போ தான் வந்து பிகினிங்கில் பழக போகிறாங்க, மேக்கப் பழகிறவங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக கான்டோரிங் பற்றியே தெரியாதவங்க, எப்படி ஷேடிங் பண்ணணும்னே தெரியாதவங்களுக்கானது இது வந்து. ஏற்கனவே பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கே தேவைப்படாது, அவங்க வந்து ரியலாகவே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிகினர்ஸ்க்கானது. பொதுவாக வந்து இந்த ஜுராப்பிங் டெக்னிக் வந்து மேக்கப் மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல்லையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஹேர் ஸ்டைலில் எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஹேரில் வந்து லைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அந்த லைன்ஸ் கிரியேட் பண்ண லைன்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து அது ஸ்டே ஆகிறதுக்காக வந்து நம்ம ஜுராப்பிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் மேக்கப்பில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியாக வந்து கான்டோரிங் ஷேடிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஜுராப்பிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜுராப்பிங் டெக்னிக் மூலமாக எப்படி வந்து கான்டோர் பண்ணுறது, எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஷேடிங் பண்ணத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டார்க் கலர் பவுடரோ இல்லது டார்க் கலர் ஃபவுண்டேஷனோ இதுதான் வந்து நம்ம வந்து ஷேடிங்காக யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஸ்கின் டோனில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ என்னோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்கின் டோன் கலருக்கு நான் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஷேடிங் கொடுக்க போகிறோம், அதுவும் ஜுராப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி ஷேடிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஷேடிங் வந்து பொதுவாக எந்தெந்த இடங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து முகத்தில் வந்து பள்ளமான இடம், பள்ளமான இடம் அப்படின்னு சொல்லுவோம்னா, அதாவது பள்ளம்னா என்னென்னா ஒரு பகுதி மேடாக இருக்கும், அந்த மேடுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் நம்ம பள்ளம்னு பொதுவாக சொல்லுவோம். அப்போ நம்ம மேடான பகுதி அப்படின்னு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகள் வந்து வெளியே துருத்தி கொண்டிருக்கும் இடத்தை தான் நம்ம வந்து மேடான பகுதின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் வந்து பள்ளமான பகுதி. இப்போ மேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கிற பகுதி. இப்போ நம்ம முகத்தில் எந்தெந்த இடத்துல எலும்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து இது வந்து கண்ணை எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில், நோஸில் வந்து நடுவில் வந்து எலும்புகள் இருக்குது நமக்கு வந்து. இது வந்து மேடான இடம். அப்போ அந்த மேடான இடத்துக்கு கீழே இருக்கிற பகுதிகள் தான் பள்ளமான பகுதி. இப்போ இது வந்து மேடான பகுதி, உங்களுக்கு இதுக்கு கீழே இருக்க பகுதி, இந்த இடம் வந்து பள்ளமான பகுதி. அப்போ நம்ம அந்த கொஞ்சம் அதே மாதிரி இந்த இடம் தாடை எலும்புகள்னு சொல்லி சொல்லுவோம். தாடை எலும்புகளுக்கு கீழே இருக்க பகுதி வந்து பள்ளமான பகுதி. அப்போ நம்ம அந்த பள்ளமான பகுதிகளில் எல்லாம் நம்ம வந்து ஷேட் பண்ணோம்னா ஃபேஸ் வந்து இன்னும் ஹைலைட்டாக ரொம்ப அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நோஸ் கான்டோரிங் பண்ண போகிறோம். அதாவது மூக்கில் வந்து நம்ம எப்படி வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம், எப்படி அதை வந்து கான்டோர் பண்ணி அழகாக காட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நோஸில் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டார்க் கலர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நான். அதோட நம்மளோட ஜுராப்பிங், ஜுராப்பிங் வந்து நார்மல் சைஸ், அதாவது சின்ன ஜுராப்பினும் இல்லாமல் பெரிய ஜுராப்பினும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஜுராப்பிங் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டார்க் கலர் பவுடரில் வந்து இப்படி நல்லா வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு அப்ளை பண்ணிக்கணும். நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு கார்னர்லேயுமே ஜுராப்பினோட ரெண்டு கார்னர்லேயுமே வந்து நம்ம டார்க் கலர் பவுடர் இருக்குது. இந்த டார்க் கலர் பவுடரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்படி மேலே வச்சு நேராக ஒரு கோடு போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டார்க் கலர் பவுடர் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு லைன் போடுறதுன்னு நான் செஞ்சு காமிச்சேன். உங்களுக்கு அது தெளிவாக தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நான்கு பேர் ஒரு நல்ல டார்க் கலர் ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ எது எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த கார்னரில் இது நல்லா இதை டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணிவிட்டு நல்லா வந்து எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் வந்து தெளிவாக தெரியுது. நான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு போட்டது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பொதுவாக வந்து நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, ஷேடிங்க்கு வந்து நம்ம டார்க் கலர் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோக்களோ டார்க் கலர் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்களோ வந்து ஷேடிங் வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக வெளியே வந்து நமக்கு வந்து ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேற்கொண்டு வந்து அந்த டார்க் வந்து இது வந்து நோஸ் கான்டோரிங்கான ஆங்குலர் ப்ரஷ், இதை வந்து ஆங்குலர் ப்ரஷ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ரஷ் இல்லாதவங்க வந்து கையிலே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் கையிலே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து ப்ரஷ் இல்லாதவங்க வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லைட்டாக வந்து ஜென்ரலாக நான் இந்த டார்க் கலரை வந்து என் கையில் வந்து எடுத்துக்கிட்டேன். கையில் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த லைன் இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு சைடில், அந்த லைனும் தெரியக்கூடாது, அந்த லைனுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, நமக்கு பள்ளமான பகுதியில் மட்டும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணணும். அந்த லைன் இருக்கும் நமக்கு, ஏன்னா சில பேருக்கு அந்த லைன்ஸ் தான் வந்து கரெக்டாக போட வராது, நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இவ்வளோ லைட் டார்க் கலர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த ஷேடிங் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப நல்ல டார்க் கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ யூஸ் பார்த்தீங்களா, இந்த ஜுராப்பிங் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஷேடிங் கொடுக்கறதுல நமக்கு வந்து அவ்வளோ வந்து நீட்டாக ஒரு ப்ராப்பர் லைன் வரும். நமக்கு வந்து நம்ம வந்து கோணலாக போட்டோமோ இல்லை நம்ம தப்பாக போட்டிருக்கோமோ அப்படிங்கிற பயமே நமக்கு வந்து வராது. ரொம்ப ஈஸியான டெக்னிக் இது. இப்போ இதை வந்து இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த லைனை போட்டுட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது பியூட்டி பிளெண்டரோ இல்லை நம்மகிட்ட ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா கையை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். அதாவது வந்து
நம்ம அந்த இடத்துல ரொம்ப டார்க் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியக்கூடாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டார்க் கலர் பவுடராக வந்து அது மேலே நம்ம போட போகிறோம். நம்ம பொதுவாகவே எப்போல்லாம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அது மேலே வந்து ஒரு பவுடர் நம்ம கண்டிப்பாக போடுவோம், காம்பாக்ட் பவுடர் போடுவோம். இப்போ நமக்கு வந்து ஷேடிங்காக நான் ஒரு டார்க் கலர் பவுடர் வந்து அது மேலே அப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததை விட என்னோட நோஸ் வந்து ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக தெரியும். உங்களுக்கு நல்லா பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோஸ் கான்டோரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தேன், காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சீக்ஸ் கான்டோர். சீக்ஸ்னால் கண்ணங்களை எப்படி வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி அழகாக காட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஜுராப்பின் டெக்னிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம நோஸ்க்கு யூஸ் பண்ண ஜுராப்பிங் வந்து நார்மலாக நம்ம நார்மல் சைஸ் அதே சைஸ் தான். ஆனால் அது வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து விரிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த ஜுராப்பிங் வந்து அளவு வந்து எப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேசாக விரிச்சு விட்டுருக்கேன். அதாவது நமக்கு வந்து கண்ணத்தில் வந்து நம்ம கான்டோர் பண்ணத்தில் கண்ணை எலும்புகளுக்கு கீழே இருக்க பள்ளமான பகுதியில் தான் நம்ம வந்து அந்த ஷேடிங் கொடுக்க போகிறோம். டார்க் கலர் வச்சு ஷேடிங் கொடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம இந்த ஷேடிங் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான், இதான் கண்ணத்தோட எலும்புகள், எலும்புகளுக்கு கீழே இருக்க பகுதி அப்படிங்கிற அர்த்தம். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா கார்னர்ல இருந்து இந்த இடம் தான் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம உரிய பகுதி தான் நம்ம வந்து கான்டோர் பண்ண வேண்டிய பகுதி நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி நம்ம நோஸ்க்கு பண்ண மாதிரியே இந்த இடத்துல டார்க் கலர் அப்ளை பண்ணி இப்படி நம்ம இப்படி வைக்கத்தில் நமக்கு வந்து ஒரு லைன் வேணும். அந்த லைனுக்குள்ளே வந்து நம்ம டார்க் கலரை அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து கண்ணம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் வந்து ஒரு சைடு மட்டும் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இந்த பக்கம் பண்ணாத சைடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம சீக்ஸ் கான்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஜுராப்பிங்கில் வந்து நான் வந்து ஒரு டார்க் கலர் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சீக்ஸில் வந்து கான்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். வந்து நல்லா கார்னரில் இங்கே வந்து காது பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். காது பகுதியிலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் வரும். தெரியுதா, ஒரு லைன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்த லைன் நம்ம க்ரியேட் பண்ணோடனே அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, அதே மாதிரியே ஒரு டார்க் கலர் ஃபவுண்டேஷனை எடுத்து நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும், மேல் நோக்கி பிளெண்ட் பண்ணணும். அந்த பிளெண்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா மேல் நோக்கி பிளெண்ட் பண்ணணும். லைன்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது, அந்த லைன்ஸை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பிளெண்டிங் கொடுத்துக்கோம். பிளெண்டிங் வந்து நல்ல மேல் நோக்கி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா, எப்பவும் போல் அந்த இடத்துல ஒரு டார்க் கலர் பவுடர் வச்சு நம்ம வந்து அந்த கான்டோரிங்கை வந்து செட் பண்ணிடணும். வந்து நாங்கள் டார்க் கலர் பவுடர் வச்சு நல்லா அதை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தனியாக வந்து நம்ம வந்து துண்டாக வந்து தெரியக்கூடாது, நம்ம வந்து இதை கான்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியக்கூடாது. இப்போ நாங்கள் சீக்ஸில் வந்து கான்டோர் பண்ணிட்டேன். கான்டோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த கண்ணங்களுக்கும் இந்த கண்ணங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இதாக உப்பியாக ஒரு மாதிரி பெருசாக தெரியும். இது நம்ம இந்த கான்டோர் பண்ணட்டும் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம வந்து நோஸில் கான்டோர் பார்த்தோம், சீக்ஸில் கான்டோர் பார்த்தோம், சின்ல வந்து எப்படி கான்டோர் பண்ணுறது, தாடை எலும்புகளுக்கு கீழே இருக்க பகுதியை வந்து நம்ம வந்து எப்படி, அதாவது சில பேருக்கு வந்து டபுள் சின்லாம் இருக்கும் அந்த இடத்துல
இடத்துல வந்து அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து சின்ஸில் வந்து கான்டோர் பண்ணத்தில் ரெண்டு சைடும் கான்டோர் பண்ணத்தில் அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து அந்த டபுள் சின் எல்லாமே மறைஞ்சிடும். நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பண்ண நான் சொல்லி கொடுத்த இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கான்டோரிங், ஜென்ரல் கான்டோரிங் அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு மேக்கப்பில் வந்து இந்த கான்டோரிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதுபோக ஜென்ரல் கான்டோரிங் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக அதாவது ரொம்ப பெருசாக இருக்க பகுதிகளை எப்படி சின்னதாக்குறது, சின்னதாக இருக்க பகுதிகளை எப்படி பெருசாக்குறதுங்கிறது அது வந்து வேறு கான்டோரிங். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேஸ்க்கு வந்து எப்படி கான்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே சின்க்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் அதே ஜுராப்பிங் நம்ம வந்து சீக்ஸ்க்கு எடுத்தோம்னா அதே ஜுராப்பிங் தான். அதில் வந்து நான் வந்து டார்க் கலர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து அதாவது நமக்கு கீழே வரணும் இப்படி இருக்கேன்னா இந்த இடத்துக்குலாம் இந்த இடம் தான் இதுக்கு இதுக்கான பகுதி. இந்த இடத்துல இப்போ ஒரு லைன் விழுந்துருச்சு. லைன் வந்துட்டு நம்ம அதுக்கு நம்ம நோஸ்க்கு பண்ண மாதிரியே ஒரு டார்க் கலர் ஃபவுண்டேஷன் எடுத்து நல்லா கையில் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு இடையில வந்து கேப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி பண்ணுவோம். நமக்கு வந்து நம்ம சீக்ஸில் பண்ணத்தில் நான் வந்து பிளெண்டிங் வந்து மேல் நோக்கி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சீக்ஸில் பண்ணத்தில் நம்ம வந்து கீழ் நோக்கி பண்ணணும். நல்லா கீழ் நோக்கி கழுத்து பகுதியிலாம் நல்லா கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சு இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக வரும் கண்டோரிங். அதே மாதிரி இந்த சைடு பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து சின்னக்கு கண்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பகுதியில் வந்து நான் பண்ணலை. அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு பகுதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கன்னத்துக்கும் இந்த கன்னத்துக்கும் நம்ம வந்து கண்டோர் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப அழகாக தெரியும்.